நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேகர் ஷைன் எக்மோர் யூடியூப் சேனல். இதயத்தின் நேசம் இல்லமெங்கும் வளர. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளுக்குரிய செய்தியோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. அழைக்கப்பட்டவர் பலர், தேர்வு செய்யப்பட்டவரோ சிலர். இதுதான் இந்த நாளுக்குரிய செய்தி. மத்தேயு 22:1-14 வரை உள்ள இதை அந்த ஊரில் அந்த ஆசிரியர் நேர்மையான ஒரு ஆசிரியராக இருக்கிறார். இது அந்த ஊரில் இருக்கிற ஒரு பணக்காரருக்கு பிடிக்கவில்லை. ஏனென்றால் இவர் நேர்மையாக இருக்கிறார் என்பதால் எல்லோருக்கும் இந்த ஆசிரியரை பிடிக்கிறது. ஒரு முறை அந்த பணக்காரர் ஒரு விருந்து ஒன்று ஏற்பாடு செய்கிறார். வீட்டில் ஒரு நிகழ்ச்சிக்காய் விருந்து ஏற்பாடு செய்கிறார். அவ்வூரில் உள்ள அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கிறார் அந்த பணக்காரர். ஆனால் அந்த ஆசிரியருக்கு அழைப்பு சென்று சேரவில்லை. ஏனென்றால் இவருடைய நோக்கம் அந்த ஆசிரியரை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஆனால் அந்த அழைப்பு பெறவில்லை என்றாலுமே அந்த ஆசிரியர் விருந்திற்காய் செல்லுகிறார். மீண்டும் அதே இடத்துல இவரை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த செல்வந்தர் அவரிடம் சென்று, நான் உன்னை அழைக்கவில்லையே, ஏன் வந்தாய் என்று கேட்கிறார். அதற்கு அந்த ஆசிரியர் பதில் சொன்னாராம், உனக்கு நாகரிகம் தெரியவில்லை, அதனால் நீ என்னை அழைக்கவில்லை. நான் பெருந்தன்மையோடு வந்தேன், பெருந்தன்மையோடு உன் வீட்டில் விருந்தும் உண்கிறேன் என்று சொன்னாராம். கதை முடிகிறது என்பாங்க. அழைப்பு என்பது பெருமையை காட்டுகிறது. அழைப்பு என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. என் ஆண்டவர் என்னை அழைத்தார் என்பது எனக்கு பெருமிதம். இந்த ஆண்டவர் இன்றைக்கு நம் அனைவரையும் அழைக்கிறார் என்பது நம்முடைய பெருமிதம். இந்த அழைப்பு என்பது வெறும் பெருமிதம் மட்டுமல்ல, இது ஆசீர்வாதத்தினுடைய அடையாளம். இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார், என்னோடு வருவாயா, உனக்காய் நான் காத்திருக்கிறேன், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்ற அழைப்பு. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தூக்கத்திலிருந்து விழிக்கிற பொழுது ஒவ்வொரு நாளுமே அந்த அழைப்பு தான். கண் விழித்து பார்க்கிறோம் அல்லவா, புதிய நாளை பார்க்கிறோம் அல்லவா, அது ஒரு அழைப்பு. அந்த நாளுக்குரிய செயல்பாடுகள் செய்கிறோம் அல்லவா, ஒவ்வொன்றுமே அழைப்பு. எனவே அன்பார்ந்தவர்கள், இந்த அழைப்பை ஏற்று அவரிடம் முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் சொல்கிறார், அழைக்கப்பட்டவர்கள் பலர், தேர்வு செய்யப்பட்டவரோ சிலர் தான். அப்படி என்றால் யார் யாரெல்லாம் இந்த அழைப்பை உய்த்து உணர்கிறார்களோ, அதை உணர்ந்து அவரிடம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் இந்த அழைப்பிற்கு நன்றி, நான் என்ன செய்ய வேண்டும் என்று அதனாலுக்குரிய செயல்பாடுகளை எல்லாம் அவரிடம் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்வார்கள். ஒப்பு கொடுத்து பாருங்கள் அன்பார்ந்தவர்கள், உங்கள் வாழ்க்கையை முழுமையாய் அவரிடம் ஒப்பு கொடுத்து பாருங்கள். உங்கள் தேவைகளை எல்லாம், அந்த நாளுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கிறதோ முழுமையாய் ஒப்பு கொடுத்து பாருங்கள், ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். நற்செய்தி சொல்கிறது, அவர் அழைத்தார். அந்த உண்மையிலே அழைக்கிறார் இன்றைக்கு நற்செய்தி. 22:2 மத்தேயு அழைத்தார். ஒருவர் வயலுக்கு சென்றார், ஒருவர் கடைக்கு சென்றார், ஒருவர் அழைத்தவரையே அடித்து போட்டார். நீ என்ன செய்கிறாய்? ஆண்டவர் அழைத்து கொண்டே இருக்கிறார், அவருக்கு செவி சாய்க்கிறாயா, அவரிடம் ஒப்பு கொடுக்கிறாயா, அவரை தேடி வருகிறாயா? வந்தோம் என்றால் ஆசீர்வாதத்தை காண்போம். தாயும் தந்தையுமான இறைவன், இந்த நாளுக்குரிய செய்திக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, என்னை நீர் அழைத்திருக்கிறீர், ஆண்டவரே எங்களை அன்பு செய்கிறீர் என்ற செய்தியை தருகிறீர். நன்றி. இந்த அழைப்பிற்காய் நன்றி, இந்த புதிய நாளுக்காய் நன்றி, இந்த ஆசீர்வாதத்துக்காய் நன்றி. இயேசுவே, எங்களை பலப்படுத்தும், ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும். குழந்தை இயேசுவே, இது வந்து வேழக்கிழமையில மது வல்லமையை, மது பரிந்துரை ஆசிரை, மது கிருபையை, மது இரக்கத்தை நாங்கள் நிறைவாய் பெறும்படியாய் ஆண்டவரே எங்களை தொடுவீராக, எங்களை வழி நடத்துவீராக. எல்லாம் அல்ல இறைவன் அன்பார்ந்தவர்களே, இந்நாளில உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் தந்தை மகன் தூய் ஆவியானவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இதனால் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு காய் ஜெபிக்கிறேன். ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேகர் ஷைன் எக்மோர் யூடியூப் சேனல். இதயத்தின் நேசம் இல்லமெங்கும் வளர.